ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் நூடுல்ஸ். சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பிளைன் நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம சூடு பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸை போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நூடுல்ஸை போட்டுருங்க. தண்ணி நல்லா ஹாட்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாக நூடுல்ஸ் வேக ஆரம்பிச்சிடும். நூடுல்ஸ் கொதிக்க ஆரம்பிக்க போது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நூடுல்ஸ் சாப்பிட்றப்ப அப்படின்னா தான் உங்களுக்கு உப்பு வந்து சேர்ந்து இருக்கும் நூடுல்ஸில். அடுத்து முட்டை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். இந்த பக்கம் நூடுல்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஓரளவு வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் முட்டை சேர்க்க போகிறேன். இன்னைக்கு நூடுல்ஸ்க்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இன்னைக்கு. முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நூடுல்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது முட்டையிலையுமே உப்பு இருக்கும். அதனால் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ பெப்பர் போட போகிறேன். நல்ல முட்டையோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெந்துருச்சு நூடுல்ஸ். இப்போ இதை வடித்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு தனியாக வடித்து வச்சுருக்கேன். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, தனித்தனியாக இருக்குது நூடுல்ஸ். இதை இன்னொரு ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஃப்ரீயாக ஆயிரும். அந்த நூடுல்ஸ் சூடெல்லாம் கம்மியாகி ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அதில் கரம் மசால் தூள் போட போகிறோம். சாட் மசாலா வச்சுருந்தீங்கன்னா சாட் மசாலாவும் சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு இது நான் வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதில் பெரிய வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நூடுல்ஸ் செய்யும்போது இது மாதிரி பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு நூடுல்ஸையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்து வெந்துருச்சு உங்களுக்கு. அடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
அடுத்ததா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கடைகளில் உங்களுக்கு சாஸ் சேர்ப்பாங்க, சாஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டாலும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன் இன்னைக்கு. அடுத்ததா உப்பு போடுறேன். அடுத்து மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்ட உடனே உங்களுக்கு அந்த கிரேவி கலர்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும் நல்லா. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க எல்லாத்தையுமே. அடுத்து சோயா சாஸ் ஊற்றுறேன். வெங்காயத்தை தவிர மிச்ச எல்லாத்தையுமே வந்து நான் அரைச்சி தான் போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா இடையில அது டொமேட்டோலாம் வர்றப்போ நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி அரைச்சி போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வினிகர் ஊற்றுறேன். இருந்தால் ஊற்றுங்க, இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான் நமக்கு வினிகர். இந்த மாதிரி வந்துடுச்சு, நல்லா வத்திடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து இப்போ அதில் நான் சேர்க்குறேன். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த முட்டை எடுத்து போடுறேன். இப்போது 4 முட்டை போட்டனால நல்லா கவர் பண்ணிடும் நூடுல்ஸை. நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடும்போது ஒரு ஒரு வாயிலையும் முட்டை வரும். இது வந்து நம்ம 65 வீட்டில் செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சு தான் அந்த சிக்கனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு சீரக தூள் கொஞ்சம் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டிட்டால் அவ்வளோதான் நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு கிண்டிடுங்க. நம்ம நூடுல்ஸை வந்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் நல்லா கிண்டலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஃபைனலாக சாப்பிட்றப்போ நீங்கள் லெமன் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா லெமன் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.